அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல தலைப்பு செய்தியில பாத்தோம்னா பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க எந்த மாநிலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல கொல்கத்தா சம்பவத்தை ஒட்டி இப்படி ஒரு மசோதாவை அந்த நாட்டு சாரி அந்த மாநில அரசாங்கம் வந்து நிறைவேற்றி இருக்காங்க பாலியல் கொலையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கறதான் நமக்கு இதுல பார்க்கக்கூடிய செய்தி ஓகேங்களா ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க அபரிசிதா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கறதுதான் இந்த சட்டத்தினுடைய பெயராகவும் இருக்கிறது ஓகேங்களா சோ இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடிய சட்ட மசோதாவை எந்த மாநிலம் இயற்றி இருக்காங்க அப்படிங்கறத கேள்வியா கேட்கலாம் மேற்கு வங்க மாநிலம் சரியா அடுத்தது இன்றைய திருக்குறள் திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒள்ளாக்கல் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கல் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்றதுதான் இன்றைய திருக்குறள் அதாவது இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது இயலவில்லை ஆனால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் சோ செய்ய முடியிற இடத்துல செய்யணும் செய்ய முடியாத இடத்துல எங்க முடியுமோ அதை பார்த்து செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க திருக்குறளின் எழுபத்தி மூணு அதிகாரம் வினை செயல் வகை அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் தொடர்ச்சியா இந்தியா பதக்கங்களை ஊச்சிட்டே இருக்காங்க அந்த வகையில நேத்து பார்த்தோம்னா பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஈட்டி எறிதல்ல எழுபது மீட்டருக்கு மேல அவர் அந்த ஜாவலின் த்ரோ த்ரோ பண்ணிருக்காரு இதற்கு முன்னாடி உலக சாதனையும் இவர்தான் வச்சிருந்தாரு அறுபத்தி எட்டு மீட்டர் போட்டுருந்தாரு இப்போ எழுவது மீட்டர் எழுபது செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ செவன் சம்திங் ஓகேங்களா ஃபை நைன் போட்டிருக்காரு சரிங்களா சோ இதன் மூலியமா ஈட்டி எறிதல்ல உலக சாதனையோட ரங்க பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு எழுவது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் போட்டிருக்கும் அதை தவிர பார்த்தோம்னா பேட்மிண்டனில் தமிழகத்தில் நித்யாஸ்ரீ சுமதி சிவனுக்கும் வில்வித்தை கலப்பு அணி பிரிவில் ஷீதல் தேவி ராகேஷ் குமார் இணைக்கும் தடகளத்தில் தீப்தி ஜீவன் சிக்கும் வெண்கல பதக்கம் கிடைத்தது இதையடுத்து பதக்கப்பட்டியலில் இந்தியா பதினாறு பதக்கங்களுடன் முதல் இருபது இடங்களுக்கு உள்ளாக வந்துள்ளது டாப் டுவெண்ட்டில இந்தியா வந்துருச்சு பதினாறு மெடல் வின் பண்ணியிருக்கோம் இதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற வீரர்கள் நேத்து பார்த்தோம் துளசிமதி பார்த்திருந்தோம் பேட்மிண்டன்ல துளசிமதி பிரான்ஸ் மெடல் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க அடுத்ததா யார் பார்த்துரு அப்படின்னா துளசி மத மதிக்கு அடுத்தது நம்ம மனிஷா ஓகேங்களா மனிஷா ராமதாஸ் அப்படிங்கிறவங்கள பார்த்திடணும் அவங்க பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க மூன்றாவதா இன்னைக்கு நித்யஸ்ரீ அப்படிங்கிறவங்கள பார்க்குறோம் நித்யஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவங்களுமே வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க சரியா வெண்கல பதக்கம் நித்தியஸ்ரீ படம் தமிழகத்துல இருந்து மொத்தம் பாராலிம்பிக்ல மெடல் வாங்கினது எத்தனை பேர்னா நாலு பேர் சரிங்களா இப்ப வரைக்கும் நித்யஸ்ரீயோட சேர்த்து நாலு பேர் பார்த்த மூணு பேர் அது இல்லாம மாரியப்பன் பின் ஓகேங்களா சோ வேற என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாராலிம்பிக் போட்டிகள்ல அடுத்தடுத்து தங்கம் வென்ற வீரர்கள் அப்படிங்கிறதாங்க இரண்டு தங்க பதக்கங்கள் வென்ற வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திர ஜஜாரியா ஈட்டி எறிதல்ல ஓகேங்களா அடுத்தது லேக்ரா அவங்க வந்து பார்த்தோம்னா ஷூட்டிங்ல இப்போ அந்த ரெண்டு பேரோட சேர்த்து மூணாவதா சுமித் அண்டில் அவரும் வந்திருக்காரு இவரும் ஈட்டி எறிதல் சரிங்களா சோ முக்கியமான சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஒலிம்பிக் பாராலிம்பிக் ரெண்டுத்துல இருந்தும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் சோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரியா ஸோ மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் இருந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டோம் மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம் நன்றி